இது நான் அவர் கூட ஒர்க் பண்ணதுனால மட்டும் சொல்ல, அவருடைய நடிப்பு திறமைக்கு அவர் ஒரு தமிழ் நடிகர்னு சொல்கிறது ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒரு இந்திய நடிகர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் உலக லெவலில் நடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் யோகி பாபு. நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, இந்த படம் அவர் கூட நான் பண்ண போகிறேன் அப்படின் போது கண்டிப்பாக தெரியும். ஒருத்தருக்கு ஒரு ப்ராஜெக்ட் அமைஞ்சிச்சுன்னா உடனே ஒரு 10 பேர் டக்கு டக்கு நெகட்டிவாக பேசுவாங்க, அந்த சைட்லேருந்து வருவாங்க, இந்த சைட்லேருந்து வருவாங்க, வந்துட்டு சார் ஷூட்டிங் வர மாட்டார் சார், அவர் இதுக்கு பண்ண மாட்டார் சார், டைம் வர மாட்டார் சார், டப்பிங் முடிக்க மாட்டார் சார், இப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே நாங்கள் ஷூட்டிங்கை முடித்தோம், டப்பிங்கை முடித்தோம், எல்லாத்தையுமே முடித்தோம். ஆனால் நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன், இதை நான் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக அவர் அனுமதிக்கலைன்னா கூட நான் இதை சொல்லுவேன். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மனிதரை பற்றி நிறைய தவறான விஷயங்கள் உடையணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சகோதரனாக நான் நினைக்கிறேன். ஒரு ரொம்ப முக்கியமான ஷூட்டிங், ஒரு அவுட்டோர் ஷூட்டிங்கு, அன்றைக்கி நைட்டு ஹைதராபாத்லேருந்து ஒரு 2 மணி ஃப்ளைட்டும் நம்ம பிடிச்சி கிளம்பி வந்துட்டு எங்கள் கிட்டே சொல்லிட்டாரு, காலையில் 11 மணிக்கு நான் ஸ்பாட்டுக்கு வந்துடுவேன், நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன்டாலும் முடிச்சிடும், அன்றைக்கி 3 லொக்கேஷன் சேஞ்ச் இருக்குது எங்களுக்கு, அந்த 3 லொக்கேஷனும் அதுக்கப்புறம் விட்டால் கிடைக்காது. அந்த இடத்துல அவர் வராரு, ஷார்ட்டுக்கு வந்துட்டார், 10:30 வந்துட்டார், 11 o'clock ஷார்ட்டுக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்போ அவருக்கு ஒரு வீட்டிலேருந்து கால் வருது, அவங்க வீட்டிலேருந்து வந்த கால் ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் எமர்ஜென்சி, பயங்கரமான ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, பயங்கர சீரியஸ் கண்டிஷன்ற லெவலில் ஒரு வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு ஒன்று. மனுஷன் யாராக இருந்தாலும் கம்பல் ஆகிடும், என் வீட்டில் இருந்தாலும் அந்த மாதிரி தானே, நான் டார்லிங் இந்த மாதிரி ஆகிடுச்சு டார்லிங் நான் போனேன் டார்லிங் அப்படின்னு ஒன்று, எங்களுக்கு வேறு வழி இல்லை, நம்ம அமுச்சு தான் ஆகணும் அப்படின்னு இருந்தாலும் சரி நீங்கள் போயிட்டு வாங்க டார்லிங் அப்படின்னு விட்டுட்டோம். பட் என்னென்னா இப்போ ப்ரொடக்ஷனில் யோசிக்கிறாங்க எல்லோரும், வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறோம், சரி வேறு ஏதாவது எடுக்கலாமா, திருப்பி ஒரு டேட்டுன்னு 1.5 மாதம் கழிச்சு தானே கிடைக்கும், அதுக்குள்ளே இந்த லொக்கேஷன் இருந்தால் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் அந்த 1.5 மணி நேரம் போயிட்டுருக்கு. நாங்களும் கேமரா எடுத்துட்டோமே அப்படின்றதுக்காக காக்கா குருவி இதெல்லாம் எடுக்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்கோம். ஆனால் அதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு அன்றைக்கி எதுவுமே கிடையாது, ஏன்னா அவர் இருந்தால் தான் எடுக்க முடியும். நாங்கள் அன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஐயோ இப்படி ஆகிடுச்சு, அவங்களுக்கும் சரியாயிடணும், அதே சமயத்தில் ஷூட்டிங் நடந்தால் நல்லாயிருக்குமே நாங்கள் நினச்சிட்ருக்கோம். ஆனால் யாருமே அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலை, என்ன நடந்துச்சுன்னு கேட்கல, எதுவுமே பண்ணல. திடீர்னு நாங்கள் பேக்கப்னு சொல்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி, ஏன்னா வந்தவங்களுக்குலாம் லஞ்ச் கொடுத்துட்டாது அனுப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்ருக்காங்க, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அவரோட மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு, யாரையும் கிளம்ப வேணான்னு சொல்லுங்கள், அண்ணா அங்கே வந்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் சொல்லி 10 நிமிஷம் அந்த இடத்துல இருக்காரு, அதுலேருந்து 3 லொக்கேஷன் சேஞ்ச். நான் மதியம் 1:30 மணிக்கு ஆரம்பித்து 5:30 மணிக்குள்ளே அந்த ஷூட்டை கம்ப்ளீட் பண்ணோம். அதுவும் வந்து அவசரமாக பண்ணல, சந்தோஷமாக பண்ணோம். அவருக்கு இருந்த அந்த சோகத்தையும் வலி எல்லாத்தையும் அதெல்லாத்தையும் தாண்டி அந்த மொமெண்ட்லேயும் அந்த ஷார்ட்டில் ஒரு கவுண்டர் போட்டு எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாரு. அதனால தான் வீரா சொன்னார், என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் காலையில் 9 மணிக்கு அவர் காமெடி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காருன்னு. அவரும் ஒரு சாதாரண மனுஷர் தான், நம்மள மாதிரி இயல்பு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண உணர்வு இருக்கக்கூடிய மனிதர் தான். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் கிடக்கூடாது தன்னால் நினைக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அவர். இன்றைக்கும் அதுக்கு நான் இன்றைக்கும் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த படத்தை அவர் நான் முதல்ல இந்த படம் ஆரம்பிக்கும் போது டார்லிங்னு சொல்லி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். கடைசி வரைக்கும் நான் உங்களை டார்லிங் தான் கூப்பிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது மாறிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன், மாறலன்னு நான் நினைக்கிறேன். டார்லிங் இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கேன், எப்பயுமே அப்படி தான் இருப்போம். அவரை பற்றி நான் தனியாக சொல்ல வேண்டியது அப்படின்னு இல்லை, இதுதான் நான் சொல்ல விரும்புகிறது. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.